ஹலோ கைஸ் திஸ் இஸ் விச் ஆப் சைனிங் இன் வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பிக்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு சின்ன அப்டேட் தான், என்னோட ஃபிஷ் டேங்கோட அப்டேட். ஏன்னா இந்த ஃபிஷ் டேங்கோட அப்டேட் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிஷ் ஆப்வியஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிஷ் டேங்கோட அப்டேட்டே நான் போடுறேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 6 இயர்ஸாக இந்த டேங்கை வச்சுருக்கேன். இந்த டேங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வந்துச்சு. இந்த செட்டு மொத்தமே தெரிஞ்சு ஒரு 10,000 வந்துச்சு. இந்த டேங்க்கும் இந்த கீழே இருக்க ஸ்டாண்டு மட்டும். ஏன்டா இந்த ப்ரைஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியுமே 6 இயர்ஸ் வந்து நான் எதுவுமே பண்ணாமல் மோசமாக வச்சுட்டு இருந்தேன் இந்த டேங்கை. ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, இது நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, ஸ்டோரி இருக்குது, இதுக்குமே ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. இந்த டேங்க் வாங்கினதுக்கான ஸ்டோரி அதை வந்து நான் தனியாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்ன அப்டேட்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் நான் வந்து டாப்பே செய்யலை ஃபிஷ் டேங்க் வாங்குறப்ப. ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து, இந்த டேங்க் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த கீழே வந்து எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு, இதில் வந்து ஸ்டாண்ட் செஞ்சு கொடுத்தாரு, இந்த ஃபிஷ் டேங்க் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வாங்கி கொடுத்தாரு. இந்த மோட்டரோட ப்ரைஸ் வந்து ஹெட்டு வந்து வேறு ஹெட்டு, பட் ஆனால் இந்த பூஸ்ட் இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து டால்ஃபின் ப்ராண்டில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் வாங்குறப்ப இந்த செட்டு மட்டும் வாங்கினேன். பட் ஆனால் டால்ஃபின் ப்ராண்டு வந்து ஒரு மொக்க ப்ராண்டு தான், நான் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், நார்மல் ப்ராண்டு தான். பட் எனக்கு வந்து டாப் ஃபில்டரோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஹெட்டு மாற்றிட்டேன், வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹெட்டு மாற்றுறதே விட்டுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறையா ஃப்ளாப் ஆகிட்டு நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுமே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அப்போ வந்த மார்க் தான் இந்த மார்க், தெரியுங்களா? இந்த மாதிரி இந்த சால்ட் மார்க் வந்து அப்போ வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான ஒரு மார்க் இருந்துச்சு. இந்த டேங்கோட ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்குறீங்க, இந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பட் ஆக்சுவலி தண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு, புரியுதுங்களா? பாதி நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ தான் தண்ணியே இருந்துச்சு. இதில் மோட்டர் இல்லை, மேலே இருக்க டாப் அது கிடையாது. அடுத்து இந்த டேங்க் வந்து ரொம்ப அழுக்கான கண்டிஷன் இருந்துச்சு, ஏன்னா யாரும் வாஷ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5 feet வரும், இந்த லென்த் வந்து 3.5 feet வரும், இது வந்து ஒரு 2.5 feet வரும் பிரெத்து. உள்ளே வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 3 feet வரும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய டேங்க் இது. வாட்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ வந்து வாட்டரோட லிட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒயிட் ஷார்க் 2 இருக்கும், அடுத்து வந்து ஒரு பிளாக் ஷாக் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டேங்க் வாங்குறப்ப கிட்டத்தட்ட நிறையா ஃப்ளாப்ஸு, நிறையா வந்து ஃபிஷ்ஷை இழந்திருக்கேன். இந்த ஃபிஷ்ஷோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஃபிஷ்ஷு. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஓகே, அந்த ஃபிஷ்ஷோட ஏஜ் வந்து பிங்கின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். பட் மிச்சம் ரெண்டுத்துக்கும் வந்து நான் பேரே வைக்கல, ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய ஃபிஷ். என்கிட்ட வந்து இந்த டேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேங்க் வச்சுருந்தேன், இதில் வந்து சின்னதாக இருக்கும், இதோட சின்னதாக இருக்கும் ஒரு டேங்க்கு. அந்த டேங்க்கில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வச்சுருந்தேன். அப்போனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் மேலே வந்து இந்த ஃபிஷ் என்கிட்ட இருக்குது. 8 இயர்ஸ், சரிங்களா? கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் மேலே, 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும் இந்த ஃபிஷ் இருக்குது. நீ யாருமே எனக்கு தெரியல, நம்புவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் இருக்குது அந்த ஃபிஷ் என்கிட்ட. இதில் வந்து நான் நல்ல ஃபிஷ்ஷஸ் வைக்கலாம், பட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் நான் பண்ணுன்றதுக்காக இந்த ஃபிஷ் டேங்க் நான் வாங்கினேன். நினச்சி பாருங்கள், ஒரு 10th படிக்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்துட்டா எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாமல் அப்படி வச்சுட்டு இருந்தேன் இந்த ஃபிஷ் டேங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்டேஷன் அடுத்து என்ன இருக்கும்னா, கீழே இருக்க இந்த டேங்க், இந்த டேங்க் வந்து இந்த டேங்குக்கு முன்னாடி இந்த டேங்க் நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ குட்டி க்யூட்டான டேங்க்கு இவ்வளோ தான் இருக்கும், 50 டேங்க்கு. இதோட சைஸ் இவ்வளோ இருக்கும், கையே பத்திர பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய டேங்க் நான் வச்சுட்டு இருந்தேன். இந்த டேங்கை வந்து இதுக்கு முன்னாடி இந்த பெஞ்சில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை நவுத்திட்டு இந்த இடத்துல இந்த டேங்கை வச்சாச்சு நம்ம. ஸோ இதுதான் சின்ன சின்ன அப்டேட் தான் என்னோடய டேங்க். ஏன் இந்த அப்டேட்லாம் போட்டுருக்குன்ற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃபிஷ் ஆப்வியஸ்ட்டுக்காக ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேங்க் நான் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டோயோன்னு நினைக்கிறேன், இந்த ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேங்க்கு பழைய டேங்க்கோட கண்ணாடி இங்கே உடஞ்சிருச்சு, ஸோ அதனால் அதை கைட்டிட்டு இந்த டேங்க் நான் சும்மா டம்மியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த அப்டேஷன் இதை நான் சம்பா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷோட ஆக்சசரிஸு, ஃபிஷினோட ஆக்சசரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மெடிசன் எல்லாமே நான் வச்சுருப்பேன், அந்த பாக்ஸில் மெடிசன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஹெட்டோட பைப் கனெக்ஷன். ஸோ ஒரே ஒரு மோட்டர் தான், சோப்போ ப்ராண்டில் வாங்கி வச்சுருப்பேன், அதை பாருங்கள் மோட்ரு. ஸோ அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன், நான் அதுக்கான லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் 600 எவ்வளோ தான் அது வருது, ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வச்சுருக்கேன், எல்இடி லைட் வந்து 250-300. ஸோ இதுவும் ஒரு காரணம் என்னோடய டேங்க் வந்து க்ளவுடியாக இருக்கிறது, ஏன்னா பெனிட்ரேஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும், லைட்டோட பெனிட்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு எல்இடி பேர் எல்இடி லைட் வச்சுருந்தீங்கன்னா, எல்இடி வந்து வெறும் எல்இடி லைட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பெனிட்ரேஷன் லெவல் வந்து அதிகமாக இருந்திருக்கும்.
ஸோ அதனால் வந்து டேங்க் வந்து க்ளவுடியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டேங்கோட அளவுக்கு இந்த ஹெட்டு வந்து கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நான் வந்து இதுக்குள்ளே வந்து வெறும் ஸ்பான்ச் ஃபில்டர் தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு பயாலஜிக்கல் ஃபில்டரோ எந்த ஒரு மீடியாவுமே நான் யூஸ் பண்ணல. உள்ளே வெறும் ஸ்பான்ச் ஃபில்டரு, எந்த ஒரு மேட்ரிக்ஸோ அப்படி இல்லைனா வந்து கிளே பால்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சு, இந்த லைட்டை நான் வாங்கிட்டேன். லைட்டில் வந்து தண்ணி பட்டுட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஹெட்டெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, வெறும் வயர் தான் இருக்கும். நம்ம இந்த வயரை வாங்கி இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப தண்ணி பட்டு போயிடுச்சு வாங்கி ஒரு ஒன் வீக்கில். அதனால் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பை யூஸ் பண்ணி அந்த பைப்பு உள்ள வந்து நான் அப்படியே இந்த லைட்டை விட்டு டேப் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஐஒய் தான் நான் பண்ணியிருப்பேன் டேங்க்குக்கு. அடுத்து வந்து இது ஏர் ஃபில்ட்ரு, தண்ணி போகிற வழி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு பைப்பும் தண்ணிக்குள்ளே இருக்க பைப்பு, அது வந்து வெளியே இருக்க பைப்பு லைட்டுக்கு போகிற பைப்பு. ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து உள்ளே ஃபில்ட்ரை வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பு தான் நான் பண்ண அப்டேட்டு. இந்த டாப்பை நானே செஞ்சேன். இது வந்து டிஐஒய் தான். எப்படி செஞ்சேன்னா கேட்காதீங்க, நான் வந்து ஆரகோரியாக நானே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதில் இது ஒரு சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். பிசின் லாஃப்ட் வந்து ஃப்ளாப்பாக இருந்தாலும் இது வந்து என்னோடய சக்ஸஸ். இது ஒரு என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்னே நான் சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு டேங்க் இது. அந்த டேங்க்கோட அப்டேஷன் இது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு நான் சொல்லுவேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரீப்பர் ரீப்பர் வாங்கி 4 சைடு அடித்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இந்தியா ஃபோம் பார்த்திங்கன்னா 5.5 mm நினைக்கிறேன். இந்த ஃபோம் இதில் வந்து சின்னதாக இருக்கும். நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோமில் செய்வாங்க, நீங்கள் போய் ஃபிஷ் டேங்க் கடையில் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த ஃபோமை நான் எங்கள் ஊர் நேட்டிவில் நான் வாங்குறதுக்கு நான் ஒரு 1 month டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 month நான் தேடி இதை நான் வாங்கினேன். இது ஜஸ்ட் 250 rupees 260 rupees தான் இருக்கும் இதோட ப்ரைஸ். இந்த ஸ்கொய் இதோட பெருசாகவே அவங்க தந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வாங்கின ஃபிஷ் டேங்க்கை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இதுவும் வந்து இப்போ தான் நான் பண்ணேன். இப்போ தான் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி அப்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு என் டேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டேங்க்கு. டேங்க் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 3 ஃபிஷ்ஷு. அதுவும் வந்து அப்படியே சேர் மாதிரி இருக்கும். தண்ணி வந்து கிட்டத்தட்ட பிளாக் கலரில் இருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நான் ரிகவர் பண்ணி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எனக்கு சக்ஸஸ் ரேட்டு தான், சக்ஸஸ் தான். இது வரைக்கும் பக்காவாக போயிட்டுருக்கு. நான் ஒரு தடவை வாட்டரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபிஷஸ்லாம் பக்காவாக இருக்குது. அடுத்து நான் எதனா ஃபிஷஸ் விடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃபிஷஸ் விட மாட்டேன். என்னோட அப்டேட் அடுத்து என்னடா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக சம்பா தான் இருக்கும். இந்த ஃபிஷ் டேங்க்கை வந்து நான் சம்பா மாற்றிடுவேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஸ்டே டியூன். சீ யூ காய்ஸ், பை பை. ஸோ வேறு என்ன அப்டேட்ஸ் இருக்குது என்னோடய ஃபிஷ் டேங்க்ஸில்? வேறு எதுவும் பெரிய அப்டேஷன் கிடையாது. ஸோ இது என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் டைமே இந்த ஃபிஷ் டேங்க் நான் வாங்குறதுக்கு எவ்வளோ போராடினேன், எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த இதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவே நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சூப்பரான கதை. அது கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு ஃபன்னியாகவும் இருக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு என்னடா ஒரு டேங்க்குக்காக இவ்வளோ நீ விஷயம் பண்ணுவியா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இந்த ஃபிஷ் லவ்வர்ஸ்க்கெலாம் வந்து நம்மளாம் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கூட இருக்க ஒரு சில பேருக்குலாம் வந்து இது ஒரு கதையாக சூப்பராக இருக்கும். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏன் இந்த வீடியோ ரெண்டு அப்டேட் நான் போட்டிருக்கேன், ஒன்று வந்து லாஃப்டோட அப்டேட், இன்னொன்று வந்து ஸ்டாங்கோட அப்டேட். ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீச் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1006 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான அல்டிமேட் வீடியோவாக இந்த ரெண்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.